ஆர்டிஸ்ட் தெரியாத படம். ஒவ்வொரு படம் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுக்கும், ஒவ்வொரு படம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும் எடுத்துக்கும். சில படங்கள் வெற்றியை கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட வெற்றி என்ன, இதனுடைய லாப நஷ்டங்கள் திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. எங்கள் அம்மாவை நான் இழந்த தருணம் ரொம்ப, அதை பற்றி பேசினா ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. ஏன்னா அஞ்சாந்தேதி ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு வந்து, அஞ்சாந்தேதி எனக்கு குழந்தை பிறந்தது, அப்புறந்தே ஷூட்டிங்லேயே தான் இருந்தோம். முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் டெய்லி அவங்களோட ஃபோனில் பேசுவேன், நாளைக்கு போய் பார்த்துருவேன் நாளைக்கு போய் பார்த்துருக்கும் போது ஒரு நாள் தள்ளி போயிட்டே இருந்தது ஷூட்டிங் வந்து பேக்கப் ஆகல. அன்னைக்கு காலையில் அந்த நியூஸ்க்கு அப்புறமா இப்படி சம்பவங்கள்லாம் நடந்து ப்ரொடியூசர் வந்து கிளம்பி போவேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போது ஞாபகத்தில் வந்து, என்னுடைய பிரச்சனை எனக்கு முக்கியம், டெஃபினட்டாக அந்த சூழ்நிலையை நான் கிளம்பி போனால் என்னை யாரும் தடுக்கிறது கூட முடியாது, குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே விஷயம், நான் சினிமாவுக்கு வரும்போது பல கனவுகளோடு இங்கே லட்சம் பேருக்கு மேலே இங்கே வராங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த திரையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறாங்கன்னா இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இல்லை. ஏன்னா நிறைய படங்களுக்கு வந்து இப்போ நடிகர்கள் அவங்க படத்துக்கே ப்ரொமோஷனுக்கே வர்றதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த படத்தை திரை கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது 25 லாக்ஸ்க்கு மேலே அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா கட்டாயம் லாஸ் ஆகிருக்கும் தெரியும். அந்த படம் உழைச்சி சம்பாதிச்ச படம், இறந்துட்டாங்க எப்படியும் எங்கள் அண்ணாண்ட சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ ப்ரெஸ் ரிலீஸுக்கு, எனக்கு தெரியாமல் அதை நாங்கள் பதிவு பண்ணுவோம்.